பயந்துட்டியா? பயம் எனக்கு, அதுவும் உன்னை பார்த்து. சரி, ரெடி ஆயிட்டிங் போல. ஆமா, அப்போ ஆரம்பிக்கலாமா? கொன்றுவேன், அதுக்கெல்லாம் இன்னும் வருஷம் இருக்கு. அதுக்கு முன்னாடி என் குட்டிமா ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பொண்ணோ பையனோ அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அவன் பிறந்ததுக்கப்புறம் அவனை பார்த்து நம்ம சந்தோஷம் மட்டும்தான் பண்ணணும். அவனை எப்படி வளர்க்க போகிறேன்னு நினச்சி கஷ்டப்படவே கூடாது. ஸோ அதுக்கு நம்மளை நம்ம ரெடி பண்ணிக்கணும், செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஆரம்பிக்கலான்றதெல்லாம். இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுனது தான். அப்புறம் என்ன குட்டி குட்டிமா? ஓகே சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. எப்படியும் எனக்கு பிடிச்ச டிஷ் தான் நீங்க செஞ்சிருப்பீங்க. நீங்க போய் ஃபாஸ்ட்டா லஞ்ச் எடுத்து வைங்க, நான் சீக்கிரம் கிளம்பி வந்துடுறேன். சீக்கிரம் வா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சாப்பிடும்போது நீங்களே பாருங்க. சரி வர. பாய் சொல்லிட்டு போடி. பாய். ஒரு லவ்வா சொல்றி. டைம் ஆகுது. அப்ப பாய் சொல்லு. சரிடா. ஹா? வரேன்டா. ஹா. பாய். பார்த்து போ. ஐயோ, டைம் ஒரு மணி மேல ஆச்சே. சாப்பிட்டாலும் தெரியல. என்ன சார், சீதாராமன் முடிஞ்சதா? சீதாராமன் முடிஞ்சதுக்காக ஒன்னும் கால் பண்ணல. என் சீதா சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தெரியலையா, அதனாலதான் கால் பண்ணேன். தோ இப்பதான் சாப்பிட போறேன். சொல்ல மறந்துட்டேன், கரண்ட் பில்க்கு இன்னைக்குதான் லாஸ்ட் டேட். அது மட்டும் கொஞ்சம் கட்டிடுறியா? ஓகேப்பா, கட்டிடுறேன். ஹேய், அத்தை கால் பண்ணுறாங்க, இரு கூப்பிட்றேன். பாரு, பெத்த பிள்ளைக்கு இன்னும் கால் பண்ணல, மருமகனுக்கு கால் பண்ணுறாங்களா? சரி, இரு கான்ஃபரன்ஸ் போடுறேன். ஏய், கான்ஃபரன்ஸ் போடு, ஆனால் லைனில் இருக்கேன்னு சொல்லாது. அப்படி என்ன தான் அத்தையும் மருமகனும் பேசிக்கிறீங்கன்னு நானும் கேட்குறேன். சரி, இரு கட் ஆகிட போகுது, போடுறேன். ஹலோ அத்தை. எதுவும் பிஸியா இருக்கீங்களா மாப்பிள்ள? நான் வேணா அப்புறம் கூப்பிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, ஃப்ரீ தான், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? அகல்யா எப்படி இருக்கா? எங்களுக்கு என்ன அத்தை, நாங்க நல்லா இருக்கோம். அகல்யாவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அப்புறம் மாமா பாப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கும் மாப்பிள்ள. என்ன அத்தை, ஏதாச்சும் சொல்லுமா? ஆமா மாப்பிள்ள, சொல்லுங்க அத்தை. அகல்யாவோட தங்க பூஜா கன்சீவ் ஆயிருக்கா. என்ன அத்தை சொல்றீங்க, சூப்பர் அத்தை. ஈவினிங் நானும் அகல்யா வீட்டுக்கு வரோம். வாங்க மாப்பிள்ள. என்னத்த ஒரு மாதிரி பேசுறீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா மாப்பிள்ள, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பூஜாக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா அக்கா காரிக்கு எதுவும் விசேஷம் இல்லையான்னு அக்கம் பக்கம் பேசிக்கிறாங்க. நீங்க இந்த விஷயத்துல டைம் வேணும்னு முன்னாடியே கேட்டதுதான். இருந்தாலும் அக்கம் பக்கம் பேசிக்கிறாங்க. ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா? அடுத்தவன் 1000 சொல்லுவான், அதுக்கு நாங்க குழந்தை பெத்துக்க முடியுமா? அகல்யா, நீமா லைன்ல இருக்க? ஆமா லைன்ல தான் இருக்கேன். நீங்க அப்படி என்னதான் பேச போறீங்கன்னு கேக்கலாம்னு பார்த்தா என்ன பேசிட்டு இருக்க நீ? மாப்பிள்ள, அக்கம் பக்கம் பேசிக்கிறாங்களேன்னா? அப்படி அடுத்தவங்க சொல்றாங்கன்னு நாங்க குழந்தை பெத்துக்கணும்னா அப்படிப்பட்ட குழந்தையே எங்களுக்கு தேவையில்ல. என்ன பண்ணுவ இப்போ?
அகல்யா, இப்ப தேவலாம் பேசிட்டு இருக்க சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் பேசிட்டு வச்சுக்க, போனை கட் பண்ணுங்க. கட் பண்ண பாப்போம். நீ கட் பண்ணி பாரு. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன் கோவத்தை சாப்பாடு மேல காட்டாதே சொல்லிட்டு. மதியானம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்தேன் தெரியுமா? நானு உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். நானு ஏதாச்சும் சொல்றி, வர வர ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன் கோவத்தை சாப்பாடு மேல காட்டாதே சொல்லிட்டு. அகல்யா, உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன். ஏன் என்கிட்ட பேசுறீங்க? காலை கட் பண்ண தெரிஞ்சதுல போய் அந்த செவத்துக்கிட்ட பேசுங்க. ஓ, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன் கோவத்தை சாப்பாடு கிட்ட காட்டான்னு சொல்லிட்டு. காலங்காத்தால யூடியூப் பார்த்து புருஷங்கார ஆசை ஆசை சமைச்சு கொடுக்கறானே, அதை மிச்சம் வைக்காம பொண்டாடி சாப்பிட்டோன்னு கொஞ்சம் அக்கறை இருக்கா? வர்ற கோவத்துக்கு ஒண்ணு என்ன செவரு சிரிக்குது. ஐயோ, சத்தமா சிரிக்குதே. இங்க பாரு, சீக்கிரமா சொல்லு. 9:30 எதிரிச்சு நாடகம் வேற போட்டுவான். இந்த மாய் உன்னதான் கேக்குறேன், சீக்கிரம் சொல்லு. என்ன செவரு பேசுது? இங்க வாடா. அதெல்லாம் வர முடியாது. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அந்த பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருந்தோம்ல, நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. அத்தகிட்டியா? அத்த ஒன்றும் சொல்ல, நான் தான். அத்த, நீங்க தப்பா நினைக்கலனா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? சொல்லுங்க மாப்பிள்ள. இப்ப அகல்ய கன்சீவா இருந்தா என்ன பண்ணுவீங்க? வழக்கம் போலதான் மாப்பிள்ள, ரூட்ஸ், பாதாம், புடவைன்னு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவோம். அவளை நல்லா பார்த்துப்போம். சோ குழந்தை இருந்தாதான் இதெல்லாம். குழந்தை இல்லைன்னா அவகிட்ட ஃபோன் கூட பண்ணி பேச மாட்டீங்க. அத்த, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டாதான் அவள் பொண்ணுன்னு இல்லை. அத்த, அவள் கூட இருக்கவங்களை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும். அவள் என்னை அப்படி தான் பார்த்துக்கிறா, நானும் அவளை குழந்தையாக தான் பார்க்குறேன். கொஞ்ச நாள் தான் அத்தை.
அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுமா மாப்பிள்ள? அத்தை, இப்பவே எல்லாமே சரியாக தான் இருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல நியூஸாக சொல்கிறேன். ம், சரிங்க மாப்பிள்ள. லூசு, இதுக்கெல்லாம் அழுவாங்க. ஐயோ, 9 மணி சன் டிவில எதிர நீச்சல் சீரியல் போட்டுருவான். முடி. ஆமா இல்ல, நீ பாரு, நான் ஊட்றேன். என்ன பிசினஸ்மேன், கிளம்பியாச்சா? கிளம்பிட்டேன். அப்புறம் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போ, சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். இரு, நித்தியில ஏதோ குறையற மாதிரி இருக்கு. என்னது? திருநீரா? அதெல்லாம் வேணாம். ஏ, திருநீர் எல்லாம் இல்ல, வேற என்ன? இதோப்பர் கேரம் வந்து இதிலிருந்து இது வரைக்கும் தான். அப்படியே ஸ்ட்ரைக்கரை வச்சு எய்ம் பண்ணி பாக்கெட் பண்ணிடணும். அகு, நம்ம இப்படி சேர்ந்து கேரம் விளையாடி எவ்வளோ நாள் ஆச்சு? ஆமாம், இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி விளையாண்டது. ஏய், மறண்டியா? ஃபர்ஸ்ட் நைட் அப்போ அடுத்த 3 hours என்ன பண்ண தெரியாதப்போ கேரம் தானே விளையாடணும். லூஸு, செம்மையாக இருந்துச்சு. எது ஃபர்ஸ்ட் நைட்டா? சி, நான் கேரமை சொன்னேன். ஓ, ஓகே ஓகே. கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கலாமா? எப்படி? இப்போ நான் ஒரு காயினை போட்டு பாக்கெட் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். நீ பாக்கெட் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறேன். எப்படி? இது கேம் இன்ட்ரெஸ்ட் ஆக்குற மாதிரி தெரியலையே. ஏய், சத்தியமா இது கேம் தாண்டி. அண்ணா, ஓகே தானே? சரி, ஒருவேளை காயின் போடலன்னா? ஆமா, ஒருவேளை காயின் போடலன்னா என்ன பண்ண? போடாத உங்களுக்கு 2 kiss கொடுக்கணும், ஓகேவா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இப்ப பாரு எப்படி காயினை கரெக்டா போடாம இருக்கு. காலிங் பெல். எனக்கு ஒன்றும் கேட்கல. கேட்கல? கேட்கல. இப்போ கேட்குதா? கேட்குது. இப்படியே இரு, வந்துடுறேன். கோபம் இருக்கு.
போட்டோ ஜாலியா இருக்காங்களே. அண்ணா பண்ணிக்கிறீங்களா? டேய் பிரச்சனையே சொல்றா. அது வந்துரா, அது வந்து. அண்ணா நீங்க தண்ணி குடிங்கண்ணா. சரிமா. மச்சான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னு சொல்றா. அது வந்துரா. அண்ணா நீங்க தண்ணிய குடிங்க. சரிமா. டேய் பிரச்சனையே சொல்றா. அவர் முதல்ல தண்ணி குடிக்கட்டும். முதல்ல பிரச்சனைய சொல்லு. அண்ணா நீங்க தண்ணி குடிங்கண்ணா. பிரச்சனைய சொல்லு. அண்ணா நீங்க தண்ணி குடிங்க. பிரச்சனை என்னன்னு சொல்லுன்னு. டேய் அவர் குடிக்கட்டும். டேய் முதல்ல பிரச்சனை சொல்றா. தண்ணி குடி. பிரச்சனை என்ன சொல்றா? நீங்க பிரச்சனை சொல்றானே. நீங்க குடிங்க நான் சொல்றேன். பிரச்சனை சொல்ற முதல்ல. அவ தண்ணி குடிக்கட்டும் இரு. ஏய் அவனோ தண்ணி அதான் சொல்றானே. டேய் தல பிரச்சனை சொல்றா. அண்ணா தண்ணி இருங்கடா. எனக்கு ஒரு பிரச்சனைனு சொல்லணும் வந்தா அதையே ஒரு பிரச்சனையாக்கி இப்படி நீங்க பிரச்சனை பண்றீங்களா? சரி சொல்லி தொல என்ன ஆச்சு? நீங்க மட்டும் எப்படிரா இவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க? கொடுத்து வச்சவங்கடா. ஆனா எனக்குன்னு ஒருத்தி இருக்காளே, இப்படி பண்ணா ஏன் அப்படி பண்றன்றா, அப்படி பண்ணா ஏன் இப்படி பண்றன்றா. முடியலடா மச்சா, உங்க வாழ்வின் ரகசியம் என்னடா? டேய் என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு கஷ்டத்துல அழுதுட்டு இருக்கேன். அண்ணா நாங்க இப்ப இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறத தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா அப்போ லவ் பண்ணும் போது நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? எப்படி இருந்தீங்க? சத்தியம் பண்ணு. என்னால சத்தியம்லாம் பண்ண முடியாது. ஓ அப்ப என் கிட்ட பொய் சொல்ல மட்டும் முடியும். நான் என்னடி பொய் சொன்னேன்? நடிக்காத ஃப்ராட். ஓ அதுவா? அது சின்ன விஷயம் தானே? எது இது உனக்கு சின்ன விஷயமா? இல்ல கு, நீ கேட்ட டெய்ரி மில்க் அங்க இல்ல, அதனால தான் கிட் கேட் வேணும்தான். இல்ல நான் டெய்ரி மில்க் வாங்கிட்டு வர சொன்னத மறந்துட்டு நீ கிட் கேட் வாங்கிட்டு வந்திருக்க. நான் சொன்ன சின்ன விஷயத்தை கூட உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியல. போடா. சைலண்டா இருக்கு. போன சொன்ன உடனே போயிட்டான் அவன. டேய் என்னடா பண்ற? பாத்தா தெரியல, கால வந்து மன்னிப்பு கேக்குறேன். ஏய் அழகு பெருமாள் மருமகனே, அசிங்கமா இல்லையாடா? எனக்கு என்ன அசிங்கம்? பையன்டா நீ, ஒரு பொண்ணு கால்ல விழுற. என்ன சொன்ன? அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா அண்ணன் தங்கச்சி இப்படி எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் பையனுக்கு ஒரு பேரு, பொண்ணுக்கு ஒரு பேரு. கேர்ள் பெஸ்டி, பாய் பெஸ்டி, கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, கல்யாணம் ஆச்சுன்னா புருஷம் பொண்டாட்டி, இப்படி இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் தனித்தனி பேரு. ஆனா லவ்வர்ஸ்ல பாய் லவ்வர் கேர்ள் லவ்னு எந்த டிஃபரன்ஸும் இல்ல. பிகாஸ் லவ் இஸ் லவ். புரிஞ்சதாடி முத்துலட்சுமியோட மருமகளே. பரவாயில்லையே, டிஆர் மாதிரி மூச்சு பிடிக்க பேசுற தம் இருக்கு. பின்ன இருக்காமியா? எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? அம்மா கிஸ் அடிக்கணும்னா ரொம்ப நேரம் தம் பிடிக்கணுமாமே. அதான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி யாருப்பா கிஸ் அடிக்க போற? யாரு? யாரு? அது என் ஏத்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு பேர் கூட அனு. அழகா இருப்பா. அவ்வளோதான். ஜானிமா இங்கே வாமா. Kiss me, close your eyes. Dairy milk, அதை எப்படி மறப்பேன்? வேணுந்துற. ஓ ஏய் இரு. என்ன பின்னாடி? என்ன பின்னாடி? சட்டையில் லிப்ஸ்டிக் வர. ஏ லிப்ஸ்டிக்கா? எப்படி கிஸ் பண்ண சொல்லவே இல்லை. சரி நீ லிப்ஸ்டிக் எல்லாம் போடுவியா? இங்கே பாரு, நான் உன்னை கிஸ்ஸும் பண்ணல, இன்னைக்கு லிப்ஸ்டிக்கும் போடல. அப்ப இது யார் பண்ணுது? அதை கேட்க தான் ஜானி சார் வர சொன்னேன்.
யார் பண்ணா? ஏ லூசே, தெரியல. நினைச்சண்டா. தெரியலன்னு சொல்லுவேன் நினைச்சேன். ஏய், தெரியலனா தெரியலன்னு சொல்லுவேன். அது எப்படி தெரியாம போகும்? ஆமா ஆமா, அதுவா பறந்து வந்து சார் முதுகுல உட்காந்துருக்கோம். சாரி ஜானி, சாரி. ஏய், நிஜமா தெரியலடி. புய் 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 புய், எல்லாம் புய். ஆமாண்டி, ஆமா. எவ்வளவு வருத்தி வந்தே, இதோ இங்க இங்க கிஸ் பண்ணிட்டு போயிட்டா. நான் போய் தான் சொல்றேன், போதுமா? போ, நீ போடா. ஹலோ, சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? அப்போ வரமாட்ட பக்கத்தில். ஏன், உங்களுக்கு கால் இல்லை? நீங்க பக்கத்தில் வாங்க. வரேன் வரேன். ஆனா நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர்ரி. இப்ப அத சொல்லதான் இங்க வந்தியா? எப்படி அந்த லிப்ஸ்டிக் உன் மேல வந்துச்சு? நீ சொல்லலன்னா நான் இங்க இருந்து நகர மாட்டேன். ஏய், அதுக்கு காரணம் என் ஃப்ரெண்ட் சத்யா. நானும் சத்யாவும் பைக்ல வரும்போது ஸ்பீட் பிரேக்ல பட்டு தெரியாம வந்து பட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரு கதையா? சத்யாவா? யாரா அவ? ஏய், யாரா அவ இல்ல, யாரா அவன்? என் ஃப்ரெண்ட் சத்யா, சத்யராஜ். ஓ, உன் ஃப்ரெண்ட் சத்யராஜ் லிப்ஸ்டிக் போடுறான், இத நான் நம்பணும். அவன் போட்டான்னு சொல்லடி, அவன் ஆள் போடுவான். அவங்க ஆள் லிப்ஸ்டிக் போட்டா அவர் லிப்ஸ்ல எப்படிடா வரும்? நம்ம தியேட்டர் விட்டு வரும்போது லிப்ஸ்டிக்கே இல்லாத என் லிப்ஸ்ல எப்படி லிப்ஸ்டிக் வரும்? அது நான் ஒன்னு. ஓ, அப்படியா? சரி, அப்படிதான். பல்ல பாரு, வடி. வரேன் வரேன். எதுக்கு எடுத்தாலும் சண்டை. உன்னெல்லாம் வச்சு எப்படிதான் குப்பை கொட்ட போறணும்? அத நான் சொல்லணும். போ. அடா பாவிகளா, அந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இப்ப எப்படா இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? புரிஞ்சுக்கிட்டோம். என்னதான் எருமை பண்ணின்னு திட்டினாலும் கடைசியா செல்லம் தங்கம் தான் கொஞ்சிக்க போறோம். மச்சான், இங்க சின்ன சின்ன பிரச்சனையை பெருசா பாக்குறது தான் பெரிய பிரச்சனையே. ஒரு சின்ன கல் எடுத்து கண்ணுகிட்ட வச்சோம்னா பெரிய கல்லாயிடாது. அது சின்ன பிரச்சனை சின்னதா தான் இருக்கும். நீ அதை என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குற, என்ன மைண்ட் செட்ல எடுத்துக்கிறன்றதான் விஷயமே. புரியுதா? சோ உன்கிட்ட தான் இருக்கு அது பெரிய பாறையாக்குறதும் சின்ன தூசியா மாத்துறதும். போதும், அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்கண்ணா, தானா சரியாயிடும். மேடம் சொல்லிட்டாங்களா எல்லாமே சரியாயிடும். நீ வாடா, போய் சாப்பிடலாம், பசிக்குது. இல்ல அதெல்லாம் அண்ணா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, சாப்பிட்டு தான் போறீங்க. இல்லம்மா, இருந்து பொறுமையா சாப்பிட்டு போறதமா சொல்ல வந்தேன். அதானே, நீ கூட எங்க திருந்துட்டியோன்னு நினைச்சேன். வா. பத்து நாள் தானே குட்டிமா? பத்து நாள், பத்து நாள் ரி, பத்து நாள் ஈஸியா இருக்குல்ல உனக்கு. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சு இருந்தது இல்ல. இப்ப இந்த பத்து நாள் எப்படி? சரி, இப்ப உனக்கு இந்த பத்து நாள் போறதே தெரியக்கூடாது, அதானே? ஒன்னும் பிரச்சனை இல்ல. பேசாம நஜ்லுன்னு ஒரு காதல்ல வர்ற மாதிரி என்னோட எக்ஸ பத்தி எழுதி வச்சுட்டு போறேன். அதை நீ டெய்லி எடுத்து படிச்சுட்டே இரு, பத்து நாள் போறதே தெரியாது. ஜில்லுன்னு ஒரு காதல் டைரி, எக்ஸ், அது உனக்கு. இந்த மூஞ்ச நான் பார்த்தது அதிசயம். இதுல இந்த மேடம்க்கு எக்ஸ் வேற. படி விடுறோ, விட்டா போயிடுவிய, திரும்ப வந்துடுவேன். அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. என்ன மிஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறியா?
இன்னும் 10 டேஸில் வந்துடுவேன். ஸோ என்ன மிஸ் பண்ண அவ்வளோதான். அகல்யா புருஷனுக்கு எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ஆனால் நீ இல்லாமல் தூக்கமே வராதே. டேய் லூசி, அவன் 5 மிஸ்டால் கொடுத்துருக்கா, இப்போதான் தலை வாரிட்டு இருக்கேன். சீக்கிரம் போடா, சீக்கிரம் விளக்கு என்ன. ஆ ஓகே ஓகே ப்ரோ, போயிடுறேன். ம் ஐயோடு கோமா இருக்க போலயே. கோவம் சாக்லேட் பைத்தியம். என்ன இருட்டா இருக்கு? ஏய் வீடியோ ஆன் பண்றீ? ஏ உன்னதாண்டி, ஏ அகல்யா உன்னதாண்டி, கேக்குதா இல்லையா? சரி சாக்லேட் வேணா விடு, கட் பண்றேன். டேய் டேய் டேய், மியூட்லாம் போடலடா. கரெக்ட்டா நீ கால் பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு. நான் என்ன பண்றது? சூப்பர். ஆ சொல்லலாம் இல்ல, நான் பண்ண தனியா ரீல்ஸ் பண்ற மாதிரி உன்னதாண்டி உன்னதாண்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். கேண்டில் எடுக்க போனண்டா. என்னதான் அமெரிக்கா வந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண அமிச்சிக்கிறதான் போல. சரி இரு, நான் கேண்டில் எடுத்துட்டு வரேன். டேய் 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 ஜானி, ஏய் எருமை, சத்தம் போடாத, அழகு ரசிச்சிட்டு இருக்கல்ல. டேய் எப்பா, நீ சாக்லேட் கூட தர வேண்டாம், ஆனா ஐஸ் வைக்கிறேன்ற பேர்ல இப்படிலாம் உருட்டாத. பாருடா, நீ உருட்டின உருட்டுல கரண்டே வந்துருச்சு. அகு போர் அடிக்குதுடி. ஹே, என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐடியா சொல்லு, அது செம்மையா இருக்கா இல்ல சுமாரா இருக்கா நான் சொல்றேன். டேய் பாட்டு கேக்கலாமா? இதுக்கெல்லாம் என் பெர்மிஷன். பாட்டு கேளு. ஏய் நான் கேக்குறேன்னு சொல்லல, நாம கேக்கலாம்னு சொல்றேன். ஓ, நம்ம கேக்கலாமான்னு சொன்னியா? கேக்கலாமே, நல்லா கேக்கலாமே. ஓகே, லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து பாட்டு கேட்க தேவையானது 2 பொருள், ஒன்னு ஹெட்செட், இன்னொன்னு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. சொல்லு என்ன பாட்டு கேட்கலாம். நீயே சொல்லு, லேடிஸ் ஃபர்ஸ்ட். அப்படியா? என்னோட ஃபேவரட் பாட்டு கேட்கலாம், ஓகேவா? ஆ கேட்கலாமே, என்ன பாட்டு? அதான் சொல்லிட்டேன்ல, என்னோட ஃபேவரட் பாட்டு. அது தெரியுதாக்கு, உன் ஃபேவரட் சாங் என்ன? என்னோட ஃபேவரட் பாட்டை மறந்துட்டேன். நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கூட நாம 2 பேரும் ஒன்னா அந்த பாட்டை கேட்டோம். அதுக்குள்ள மறந்துட்ட, இன்னும் கொஞ்சம் நல்லா என்னையும் மறந்துடுவேன். உன் ஃபேவரட் சாங் தானே, அத போய் நான் மறப்பனா? சிக்னல் ப்ராப்ளம் டி. அதா அப்போ என் ஃபேவரட் பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கு.
அதை போய் எப்படின்னா மறப்பாங்களா? அதில் மியூசிக்கில் லைட்டாக அப்படி வரும்ப சம பாட்டு அது. எத்தனை வாட்டி சேர்ந்தாலும் கேட்டிருப்போம், அது எப்படி மறப்ப நானு? சரி, உன் ஃபேவரட் சாங் என்ன? ஏண்டா மறமண்ட மறமண்ட, அவ தான் நீ சொல்லுன்னு சொல்றாள்ல, மூட்டு ஏதாவது சாங் சொல்ல வேண்டி தானே? இல்ல இல்ல, லேடிஸ் ஃபர்ஸ்ட், அது ஃபர்ஸ்ட்ன்னு உனக்கு பிடிச்ச சாங் நீயே சொல்லு கேட்டு. இப்படி உனக்கு தேவைதான், அனுபவி நல்லா. என்ன கூப்பிடுறா? நான் தான் கோமா இருக்கேன்னு தெரியுதுல்ல, எதுக்கு இப்ப கால் பண்ண? அது உன கால்லாம் பண்ணல. சாரி எல்லாம் கேட்க தேவையில்ல. இங்க பார் ஜானி, நீ சாரி கேட்டனா நான் கட் பண்ணிட்டு போயிடுவேன் சொல்லிட்டேன். ஓகே ஓகே, நான் தான் கால் பண்ணேன், கால் பண்ண. அதான் தெரியுமே, எதுக்குடா கால் பண்ண? அதான் சாரி கேட்கலாம்னு கால் பண்ணேன். உன் சாரி எல்லாம் ஒண்ணும் வேணாம். வேணாமா? சரி கட் பண்ணு. டேய் டேய் டேய், என்ன நீ ஒன்னும் சாரி கேட்க வேணா, நான் சொல்றத கேளு. அப்படியா? ஏதோ நீ கால் பண்ணி என்ன எடுத்தேன் நானு. ஆமா, அப்ப நானா கால் பண்ண? இந்த மூஞ்சு பக்கம் தான் எங்களுக்கு தூக்கம் வராது பாரு, பெரிய லாடு. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகை பூ. எப்படி உன்னோட ஃபேவரட் சாங்கு கரெக்டாக பண்ணனா? இது என் ஃபேவரட் பாட்டு இல்லை. கஷ்டப்பட்டு பாடினல்ல, அதுக்காகவாச்சு ஆறுதலாக சொல்லியிருக்கலாம்ல. கொள் நெஞ்சக்கோல். பரவாயில்ல, எனக்காக பாடிலாம் காமிச்ச, அதனால மன்னிச்சு விடுறேன். கோவம் குறைஞ்சிருச்சு. ஆனா இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ணாத. நிஜமா என் ஃபேவரட்ஸ் எல்லாம் மறக்கவே மாட்டாங்கோ? ஐயே, மறக்கறத யார் சொன்னா? தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமா படாத. படி. அகு, ஒரு பத்து நிமிஷம் காயத்ரி கால் பண்றா, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். என்ன போயிட்டான்? சரி போ. அகு சாரி அகு, ஸ்கூல் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணாளா? அதான். சரி ஓகே. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நாளைக்கு. என்ன நாளைக்கு? அதான் ஸ்கூல் ஃப்ரெண்டு காயத்ரி கால் பண்ணான்னு சொன்னல. ஆமாம், அவளுக்கு பர்த்டே. ஸோ எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்காளா? ஸோ அதான் என்ன இன்வைட் பண்ணியிருக்கா? நான் வேற வரேன்னு சொல்லிட்டேன், போலனா தப்பாயிடும்ல, அப்புறம் உன் புருஷன் எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. ஸோ அதனால் நாளைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. அப்போ நீ ஏர்போர்ட்லேருந்து கேப் போட்டு வந்துடு, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகிறேன். வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, நான் அதுக்குள்ள பார்ட்டி முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. பாய். பாய். லவ் யூ. லவ் யூ. ஏ, ஒரு நிமிஷம். நான் பார்க்கிங்க்கு வந்துட்டேன், நீ சீக்கிரம் பார்ட்டி முடிச்சுட்டு வா. மேடம், பேலன்ஸ் வாங்காம போறீங்க? இவர் வேற.
எங்க உங்களை தாங்க பேலன்ஸ் வாங்க போறீங்க. எங்க என் ஃப்ரெண்டு பர்த்டே வேற டைம் ஆகுதுங்க, கொஞ்சம் சேஞ்ச் வாங்கி போங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு பேரு அகல்யா, இப்ப அவன் என் ஃப்ரெண்டு இல்ல, என் பொண்டாட்டி. ஹாப்பி பர்த்டே மிஸ்ஸஸ் சானி. ஏ உன்னதாண்டி சீக்கிரம் வா, சாக்லேட் வேற உருகுது. ஏ ஹக் பண்ணும்போது இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, இரு வெஸ்ட் வர. ஏய் இப்ப யார் உன்ன ஹக் பண்ண போறா? நான் சாக்லேட் வாங்க தான் வந்தேன். ஓ ஏன் ஆகு, யாருமே இல்லை, நீ மட்டும் கிளம்பி வந்திருக்க. ஆஃபீஸில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, ஒரு எமர்ஜென்சி ஒர்க், அதனால தான் நாம் இப்போ வந்திருக்கோம். ஓ ஆனால் இந்த உலகத்திலேயே புருஷனை கூப்பிட்டுட்டு வந்து வேலை பார்க்குற ஒரே பொண்ணு நானாக தாண்டா இருப்பேன். ம், எல்லாம் வாய்க்கிழிய வக்கனையாக பேசு. வாரம் ஃபுல்லாக இந்த ஆஃபீஸ்க்காக தான் உழைக்கிறேன். நான் உன் கூட ஒரே ஒரு சண்டே தான் ஃப்ரீயாக இருக்கேன். அந்த சண்டே வேலைக்கு போகணும்னு சொன்னால் நான் பாவம் தானே. எல்லாம் நல்லா பேசு. சரி நீ இங்கே உட்காந்துரு. ஆ அப்புறம் என் ஃபோனுக்கு சார்ஜ் போடுற, நான் போய் ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். உன் கூட வந்ததுக்கு உனக்கு அசிஸ்டன்ட் வேலைலாம் பார்க்க சொல்கிறா. மூடிட்டு செய்டா. ஒரு ஃபைலை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கிறது இல்லை. அகு எருமை, ஏண்டா பக்கத்துல இங்க பாரு. ஏய் இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? இது யாருன்னு சொல்லு பாப்போம். நான் தான். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குல்ல. அப்ப அந்த பொண்ணு இப்ப அழகா இல்ல? அப்படி இல்ல, இப்போ ரொம்ப அழகா இருக்க. சரி இது யாரு, உன் தம்பியா? இல்ல. ஓ அண்ணனா? இல்லடா. ஏய் அப்ப யாரு? அவெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியாது, அதனால தான் கேக்குறேன். யார் அவன்? எக்ஸ். இந்த எக்ஸ் உருட்டு எத்தனை நாள் தான் உருட்டிட்டு இருப்பியோ. ஆ ஒண்ணும் இது ஒண்ணு சொல்லிடுவேன். டேய் நிஜமாடா? ஆ நிஜமாடா. நம்பலையா? நானும் அவனும் 10th 11th 12th 3 வருஷம் லவ் பண்ணோம். நீ வேணா அந்த போட்டோவை நல்லா பாரு, அதில் நாங்கள் ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு இருப்போம். அவ்வளோ லவ் பண்ணோம் நாங்கள் ரெண்டு பேரும். சார் கிப்பையாச்சும் தெரிஞ்சுதா? எங்களுக்கும் எக்ஸ்லாம் இருக்காங்கப்பா. ஏன் சார் அதை திரும்பி கொடுக்க மாட்டீங்களா? ஓவரா பண்ணிக்கிட்டு. ஏய் திரும்பு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திரும்புன்றல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் திரும்பு. ஏய் எருமை, என்னடா எதுக்கு பழுவுற? ஒன்றும் இல்லை. ஸ்கூட் அதெல்லாம் இல்லை, தானாக வந்துச்சு. ஏய் ஜானி நில்லு, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் நீ வேகமாக போயிட்டுருக்க. நில்லுன்றல்ல, அது எப்படி தானாக அழுக வரும்? நீ என்ன வெங்காயமா வெட்டிட்டு இருக்க சொல்றா? ஏன் வெங்காயம் வெட்டினா மட்டும்தான் கண்ணு தனி வருமா? என் பொண்டாட்டிய ஒருத்த லவ் பண்ணி கை பிடிச்சா நினைக்கும் போதே எனக்கு கண்ணில் தண்ணி வரும். எனக்கு வருது. நான் சொல்றது கொஞ்சம் நின்னு கேளு. டேய் ஜானி அது பாஸ்ட் லவ் டா. அகு எனக்கு தெரியுது, அகு எனக்கு நல்லா புரியுது. இங்க அதெல்லாம் ஒண்ணுல விட்டுன்னு சொல்லுது. ஆனா இந்த ஏத்துக்க மாட்டேன் அகு.
ஐயோ, நீ இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுவேன் தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். அப்ப மறைச்சிருப்ப. இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது ஸ்கூல் லவ். சரி, நீ உண்மையா லவ் பண்ணியா? ஆ இல்ல, இந்த 3 வருஷம் நீ அவன உண்மையா லவ் பண்ணியா? அது ஸ்கூல் லவ் ஜானி. ஸ்கூல் லவ், ஸ்கூல் லவ், ஸ்கூல் லவ், ஸ்கூல் லவ், ஸ்கூல் லவ். எனக்கு நல்லா காது கேக்குது, நீ சொல்றது நல்லா புரியுது. நான் கேக்குறது, நீ ஸ்கூல்ல அவனை உண்மையா லவ் பண்ணியா இல்லையான்னு. ஆமா இல்ல சொல்லு. ஆமா ஆமா. நான் உண்மையா தான் லவ் பண்ணேன். இங்க யாராலையும் பொய்யா லவ் பண்ண முடியாது ஜானி. எனக்கு எந்த ரீசனும் சொல்லாத கல்யா. நான் உன்னை சந்தேகப்பட்டோ இல்ல வேற எதனா டவுட்டாவோ கேட்கல. அப்புறம் என்னடா பிரச்சனை? என்னன்னு தெரியலையே. தெரிஞ்சிருந்தா அழுது இருக்க மாட்டேன் போல. தெரியாம இருக்கிறதுனால தான் அழுகிறேன். நீ என்ன அவ்வளவு லவ் பண்ற? யாருமே என்ன லவ் பண்ணாத மாதிரி நீ என்ன லவ் பண்ற? ஆனா அந்த லவ் எனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய லவ் ஒருத்த அனுபவிச்சு நினைக்கும் போதே முடியலடி. உனக்கு லவ்வர், ஃபேமிலி, ஃப்ரெண்டு, வைஃப் எல்லாம் நான் தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் என் லவ்வும், மொத்தமாக உனக்கு மட்டும்தான். அவன் என்னை விட்டு போனப்ப அழுத வலிச்சுது. நானும் வாழ எந்த நுயிர் உன்னை தேட கட்டி அணைத்திட காதல் கூடவா நெஞ்சோரம் நீதோ நானும் சாய கண்ணோரம் காதல் வாழவாருகே நானும் இருளாய் மறைய பொழுதுகள் தான் பெண்ணே நீதானே என்
படுக்கலாம், ஒரே வீட்டில் இருக்கலாம், லாங் டேர்ம் கப்பல்ஸ்னு சொல்லிக்கலாம், எவ்ரி ஆனிவர்சரி கேக் வெட்டலாம், லவ் யூன்னு ஸ்டேட்டஸ் போடலாம். பட் தட்ஸ் நாட் கோயிங் டு கீப் யூ க்ளோஸ் டு சம்மன் ஹார்ட். ஒருத்தரோட மோஸ்ட் லோவஸ்ட் டார்க் மூமெண்ட்டில் அவங்க கூட உக்காந்து நம்ம லவ்வை புரிய வைக்கணும். அட் த சேம் டைம் அந்த லவ்வை நம்ம சொல்லாமலேயே அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அதுதான் லவ். மற்றதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம், அவ்வளோதான். பட் திஸ் இஸ் த லவ் அண்ட் திஸ் இஸ் மை லைஃப்.